சமீபத்தில் ஒருத்தர் பேசினாரு, காமாட்சி நாயுடு அப்படின்னு ஒருத்தர் பேசினாரு. அவரை நான் வந்து உண்மையாகவே மரியாதையோடு பார்க்குறேன். போற்றுதலுக்குரிய மனிதர், அவரை நாம் வரவேற்போம். நீண்ட நெடிய காலத்துக்கு அப்புறம் பொது தளத்தில் வந்து நாயுடு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற முதலமைச்சர் எங்க சமூகத்தை சேர்ந்தவர் தான். தமிழ்நாட்டினுடைய சட்டசபையில் தெலுங்கர்கள் தான் அதிகம் அப்படின்னு ஒருத்தன் வந்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து சொன்னான் பாருங்க. அவனை நான் உண்மையாகவே நாம் வரவேற்போம். காமாட்சி நாயுடு உண்மையாகவே நேர்மையானவர். ஏன்னு கேட்டீங்கன்னா, 60 வருஷமா நான் தமிழன் சொல்லிட்டு இருந்தா பாத்தீங்களா. இப்ப கூட ஸ்டாலினை தட்டி எழுப்பி கேளுங்க, நான் தமிழன், தமிழ் வாழ்க அப்படின்னு. காமாட்சி நாயுடு தான் வந்து சொன்னான், இல்லடா அவன் தெலுங்கண்டா அப்படின்னு. புரியுதா? தெலுங்கர்கள் விழிப்புணர்வு கொண்டிருக்கிறான், அச்சமே சுத்தமா கிடையாது தெலுங்கர்களுக்கு. அறிவிக்கிறார் காமாட்சி நாயுடு. என்ன சொல்றாரு? ஆமா, நாங்க தான் 4 பேரை குறிஞ்சாங்குளத்தில் வெட்டினோம். ஏன் வெட்டினோம்? கட்டிப்பாரு கோயில. சொல்றது யாரு? நாயுடு. தெலுங்கர் கட்டுறதுக்கு முயற்சி பண்றது யாரு? ஆதித்தமிழன். ஆதித்தமிழன் இந்த நிலப்பரப்பினுடைய பூர்வ குடிகள். என்ன செய்யறான்? கோயில் கட்டி சாமி கும்பிடுறேங்கிறான், கட்டி பாடுறான், இன்னும் வெட்டுவோம்டா அப்படிங்கிறான். அப்ப இங்க யுத்தம் யாருக்கு? ரெண்டு பேருக்கு நடுவுல, தெலுங்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் யுத்தம். கோயில் கட்டு, நான் வெட்டி வாங்கிறான். கட்ட முடியாதுன்னு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏன் அச்சம்? என்ன அச்சம்? 60 ஆண்டு காலமா தூக்கி போட்டு மிதிச்சான்ல, 60 ஆண்டு காலமா ஆட்சியாளரா இருக்கான்ல, 60 ஆண்டு காலமா மூளைய சலவை பண்ணான்ல, அதனால தாண்டா தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம. இவர் தமிழர் இல்லைன்னா யாரு தமிழர்னு வந்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்? இவர் தமிழர் இல்லைன்னா யாரு தமிழர் இல்லைன்னு கேட்கிறான். எனக்கு என்னன்னா, திருமாவேலை பெரியார் தமிழர் இல்லைன்னா யாரா தமிழர்னு கேட்டது கூட பிரச்சனை கிடையாது, கேட்டது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த அரங்கத்தில் இருந்தாங்கல்ல, அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள், அந்த தெலுங்கர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை, விட்டுறான். அந்த கன்னடர்களை பற்றி கவலை இல்லை, மலையாளிகளை பற்றி நமக்கு வந்து கவலை இல்லை. பச்சை தமிழன் ரொம்ப பேர் உட்கார்ந்துருந்தானே, பச்சை தமிழன் சொல்லிக்கிட்டு, அவனுக்கு தெரியாதா பெரியார் கன்னடர் என்பது? அவனுக்கு தெரியாதா? அதுல கூட இன்னைக்கு சந்தேகத்தை கிளப்புறாங்க நம்ம தமிழ் தேசியவாதிகள். ஆய்வு செஞ்சு சொல்றான், கர்நாடகாவில் பழிச்சான் நாயுடு கிடையாது. நாயுடு நாயக்கர் என்கின்ற சமூகமே கர்நாடகாவில் கிடையாது. கர்நாடகத்துக்கு பிழைக்க போன ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கன் பெரியார். அங்கேயும் ஒரு ஏமாத்து வேலையை பண்றான். என்ன செய்யறான்? நான் கன்னடங்கிற கன்னட மக்களையும் ஏமாத்துறான். யோசி யோசி. அந்த அரங்கத்தில் கூடியிருந்த தமிழர்களை பார்த்து நான் கேட்கிறேன், எல்லாரையும் பார்த்து, அந்த அரங்கம் முழுசு இருந்ததுல அத்தனை பேரையும் பார்த்து கேட்கிறேன், நீ எல்லாம் பெரியார படிச்சிருக்கிறியா? எவனாவது ஒருத்தன் பெரியார படிச்சவன் அந்த அரங்கத்தில் இல்லையா? அந்த அரங்கத்தில் இருந்தவன் பெரியார படிக்கலன்னா பெரியாரை படிக்காத தற்கொலை அரங்கம் அந்த அரங்கம்னு நாங்க பட்டம் கொடுக்கட்டுமா? ஏன்னா பெரியார நீ படிச்சிருந்தீன்னா பெரியார் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாரு, நான் ஒரு கன்னடன், நான் ஒரு கன்னடன் அப்படின்னு. பெரியார் வார்த்தைக்கு வார்த்தை நான் ஒரு கன்னடன் சொன்னவன கொண்டு வந்து ஒருத்தன் இவர் தமிழர் இல்லைன்னா எவரா தமிழர்னு கேட்கிற போது அந்த அரங்கத்தில் இருந்த எந்திரிச்சு என்ன கேட்டுக்கணும்? டேய், அவனே சொல்லியிருக்காண்டா கன்னடன் கன்னடன்னு. ஏண்டா முட்டாள் இப்படி சொல்றேடான்னு எவனால் ஒருத்தன் கேட்டுக்கணும்ல? ஒருத்தன் கூட கேட்கல. அரங்கத்தில் உட்கார்ந்து இருந்தவன ஒருத்தனும் கேட்கல. எல்லாரும் போய் பெரியார் தமிழர், பெரியார் தமிழருங்கிறான். இன்னொரு கேள்வி நமக்கு வருது. பெரியார் சொன்னாரு, நம்ம தமிழன் அப்படின்னு ஒருங்கிணைஞ்சோம்னா பாப்பான்லாம் வந்துருவான் அப்படின்னு. ஏண்டா பெரியார் இப்போ தமிழருங்கிறீங்களே, பாப்பான்லாம் வரமாட்டானா? ஏண்டா பெரியார் இப்போ தமிழருங்கிறீங்க, பாப்பான்லாம் வருவானா வரமாட்டானா சொல்லு. நான் என்ன கேட்குறேன், ஏண்டா ஒரு தேசிய இனத்தின் அடையாளம் என்பது ஒரு 10 பேர் உட்காந்து யோசிச்சு முடிவு பண்ணி எடுக்கிற முடிவா? அறிவு வேணா, சிந்திக்க வேணா,
மூளை வேணா அந்த அரங்கத்துல உட்கார்ந்து இருந்தீங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு மூளை வேலை செய்யல. தேசிய இனம் என்பது இயற்கை. உன் தாய்மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொன்னா அதை நீ விரும்பி ஏத்துக்கிட்டது கிடையாது, இயற்கையாக உனக்கு வந்தது. உன் தாய் தமிழச்சி, உன் தந்தை தமிழர், அவர்கள் பேசிய மொழி உன்னுடைய மொழி, உன் தாய்மொழி. அதை ஒரு பத்து பேர் கூடி உட்காந்து, சரி இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழரா இருப்போம், நாளைக்கு நம்ம கன்னடனா போயிருவோம் அப்படின்லாம் எவனும் மாத்த முடியாது. யோசிச்சு பாரு, அந்த அரங்கத்தில் இருந்தவர்களை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன், அந்த அரங்கத்தில் இருந்தவர்களை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன். அந்த அரங்கத்தில் இருந்தவர்கள் பெரியாரை படிக்காத பெரியார் தற்குறிகள் என்று அவர்களுக்கு பட்டம் சூட்டுகிறேன். பத்து பேர் உட்கார்ந்து நீங்க கன்னடன்னு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மாத்தி திரும்ப தமிழன்னுவீங்களா? நான் கேக்குறேன், தாய் மொழியை மறுக்கிறதுக்கு பாரு, பெரியாரோட தாய்மொழி கன்னடம்னு அவரே சொல்றாரு, அதை மறுக்கிறதுக்கு நீ எல்லாம் யாரு, நீ எல்லாம் யாருன்னு கேக்குறேன். அந்த அரங்கத்தில் இருந்த ஒவ்வொரு பெரிய ஞானிகளையும் பார்த்து நான் கேக்குறேன், பெரியாருடைய தாய்மொழியை மறுப்பதற்கு நீ யார்? உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மனிதர்கள் தாய் அவன் அவன் பேசுகிற மொழியின் அடிப்படையில் தான் தேசிய இனம் பிரிக்கிறான் அப்படின்னு சொன்னா, பெரியாருடைய தாய்மொழி கன்னடம்னு அவனே சொல்றான். அது தெலுங்கா கன்னடமான்னு நமக்கு தெரியாது, அவங்க அப்பா கன்னடக்காரரு அம்மா தெலுங்குகாரருங்கிறான். என்னென்னமோ புதிய ஆய்வுகள் வந்துகிட்டு இருக்கு, புரியுதா? அவர் தமிழரா கன்னடரா தெலுங்குறாங்கிறது இல்லை, தெலுங்கோ கன்னடமோ அவர் தாய்மொழியை பழிப்பதற்கு நீங்கள் யார்? ஒருத்தன் தன்னுடைய தாய்மொழியை மறுக்கிறான், ஒருத்தன் தன் தாய்மொழியை வெறுக்கிறான், ஏற்க மறுக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெத்த தாயை மறுக்கிறான்னு அர்த்தம், பெத்த தாய மாத்திரான் அர்த்தம். இதை விட ஈனத்தனம் உலகத்தில் இருக்க முடியுமா? அந்த ஈனத்தனத்துக்கு பெரியார் செத்து போய் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஏதா பெரியாருக்கு உருவாக்குறீங்க? பெரியார் தாயை மறுப்பதற்கு நீங்கள் யார்? நீங்களுக்கு எப்ப தமிழங்கிற அடையாளம் தேவைப்படும்? நீ பாருங்க, ரஜினிகாந்த் இங்க நடிச்சுக்கிட்டு இருக்காரு, 40-45 வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. யாராவது கேட்டமா அவன் யாருன்னு? எவனுமே கேட்கல. அவர் எப்போ தன்னை வந்து மேடை போட்டு நான் ஒரு பச்சை தமிழன் அப்படின்னு எப்போ சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு? நம்மளை ஆளணும்னு விரும்பினான். 40 வருஷமாக நமக்கு கோமாளித்தனங்கள் நிறைய பண்ணுறோம், கொட்டி கொட்டி காசை கொடுத்து கோடீஸ்வரனை ஆக்கி வச்சுருக்காங்களே, இவங்களை ஆண்டா நமக்கு என்ன தப்பு அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு பத்தியா? அந்த ஆசை வந்த உடனே இந்த மக்களை ஆள வேண்டும், இந்த மக்களை ஏமாற்றி இன்னும் நிறைய கொள்ளடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்த போது ஒரு மராத்திக்காரன் என்ன சொல்றான், பச்சை தமிழன் அப்படிங்கிறான். ஒருத்தன் தமிழன் அப்படின்னு சொல்றான்னா ஒரு பேர் ஆபத்து தமிழ் சமூகத்துக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். பெரியார கொண்டாந்து தமிழர்னு சொல்றாங்கன்னா ஒரு பெரிய பேர் ஆபத்து வரப்போகுதுன்னு தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் விழித்தது தமிழா என்கின்ற அறைகூவலை இன்றைக்கு விடுத்திருக்கிறான். ரொம்ப குறிப்பா சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, சும்மா நம்ம இனிமே உன் மைப்பா சொன்னது மாதிரி இக்னோர், அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னாங்க, இக்னோர் பண்ணிட்டு போ, பெரியாரை பத்தி எவனும் பேசாதீங்கடான்னு. பேசாம இருக்க முடியலன்னா பேசிதான் ஆகணுங்கிறது மாதிரி கொண்டாந்து நிறுத்துறாங்க, ஒன்றுமே செய்ய முடியல. இன்றைக்கு பெரியார் என்கிற பின்பத்தை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தெருவுக்கு தெரு, மூளைக்கு மூளை தூக்கி போட்டு ஒட்டக்கிறதுனால தான் இவர்கள் மேலெழுந்து வருகிறார்கள். நமக்கு முன்னாடி வந்து சொல்கிறான் அந்த நூலில் வந்து எதுக்கு சொல்கிறான்னா, இவர் தமிழர் இல்லைன்னா எவர் தமிழர், இவர் தமிழ்நாட்டுக்காக பயங்கரமாக உழைச்சாரு, தமிழ் மொழிக்காக உழைச்சாரு அப்படின்னு வந்து சொல்கிறான். இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் என் தாய்மொழி தமிழ் மொழி என் தேசிய இனத்தினுடைய அடையாளம், அதை வந்து கல்வியிலிருந்து இன்றைக்கு வெளியேற்றி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. யோசிச்சு பாருங்க, உன் தாய்மொழி தமிழ் மொழி என்கின்ற அடையாளத்தை மறுத்தவ தந்தை பெரியார். வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரி கூட ஆங்கில மொழியில பேசணும் அப்படின்னு சொன்னவரே தந்தை பெரியார். பின்னாடி இவங்க வந்து ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டம் சொன்னாங்கல்ல, அது இந்தி எதிர்ப்பு போராட்டம் இல்லை, ஆங்கில ஆதரவு போராட்டம்.
ஆங்கில ஆதரவை தான் தந்தை பெரியார் முன் வச்சார். தந்தை பெரியார் முன் வச்ச, அவங்க குருஜி முன் வச்ச அந்த கருத்தை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தியது திமுகவும் அண்ணா திமுகவும். என் தாய்மொழி தமிழ் மொழியை கல்வியிலிருந்து வெளியேற்றி இரண்டு தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி உருவாக்கி வச்சுக்கிட்டு கேட்கிறாங்க, பெரியார் தமிழர் இல்லைன்னா யாரா தமிழர்னு. டேய் பாரதிதாசன் சொல்றான், உன் தாயை பழித்தால், அதான் உன் தாய் மொழியை பழிச்சான் அப்படின்னு சொன்னா உன் தாய் தடுத்தாலும் விடாத அப்படிங்கிறான். உன் தாயை பழித்தால், உன் தாய் தடுத்தால் அதை விட்டுரு. ஆனா உன் தாய் மொழியை ஒருத்தன் பழிக்கிறான் அப்படின்னு சொன்னா தாய் தடுத்தாலும் விடாதறாங்கிறான். இன்றைக்கு என் தாய்மொழி கல்வியில இல்லை. இளம் பிள்ளைகளை சந்திச்சு கேட்டா எங்க பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கலங்கிறான். தமிழ் எழுதவும் தெரியல, தமிழ் படிக்கவும் தெரியல. தமிழ் எழுத தெரியாத படிக்க தெரியாத சமூகம் உருவானா அந்த தாய்மொழி செத்து போகும், அந்த மொழி அழிஞ்சு போனா அந்த தேசிய இனம் அழிஞ்சு போகும். இதுதான் அவர்களுடைய திட்டம். அதனாலதான் அண்ணன் செந்தமிழன் சீமான், விழித்தழு தமிழா, உன்னை சுத்தி ஒரு சூழ்ச்சி பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. என் அன்பான தமிழ் உறவுகளே, இன்னமும் திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம்னு இன்னமும் போய் நீங்க உறங்கிட்டு இருக்காதீங்க. விழித்து எழுங்கள்.